வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேண்டீன் அட்டண்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல டோட்டலா 25 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 25 வேகன்சியும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இதுக்கான நோட்டிபிகேஷனே வந்திருக்குது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்தா நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு பெர்மனண்டா வந்து தமிழ்நாட்டில் தான் இதுக்கான போஸ்டிங் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட்மே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஆனால் போஸ்டிங் வந்து பெர்மனண்டா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா ஏ டு சார் இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். நீங்க ஆல்ரெடி ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்க எஸ்எஸ்சி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜெடி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கும் அப்ளை பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓபன் ஆயிருச்சு. செப்டம்பர் 8ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ற வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரையுமே வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களோட லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் 1 to 5 வரைக்கும் இதுக்கான அட்மிட் கார்டு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதி இருக்கும், அது சென்னையில தான் இருக்கும். ஓகே, இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து அக்டோபர் 6ஆம் தேதி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 11 to 1 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும், சென்னையில தான் இருக்க போகுது. எந்த எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றப்போ தெரிஞ்சுக்க முடியும். டோட்டலா வந்து 25 வேகன்சிஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னதான். இதுல யூஆருக்கு 13 வேகன்சிஸ், அது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 6, இடபிள்யூஸ்க்கு 2, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1 வேகன்சி இருக்குது. இதுல பிடபிள்யூடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வேகன்சி தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுல உங்களுக்கு வந்து 40 to 40 அதுக்கு அதிகமா இருக்கக்கூடிய டிசபிலிட்டி இந்த கேட்டகரியில இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, பிளைண்ட்னஸ், லோ விஷன், டெஃப், ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோட்டர் டிசேபிலிட்டி, அடுத்ததாக ஆர்டிசம், இன்டெலக்சுவல் டிசேபிலிட்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசேபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுமே வந்து எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து சென்னையில் கண்டிப்பாக இருக்கும், அது போக மதுரை திருச்சியிலையும் இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டண்டன்ட் அப்படிங்கிறனால கேன்டீனில் இருக்கக்கூடிய டியூட்டிஸ் தான் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மாதிரி தான், இதுல உங்களுக்கு இந்த வேலை தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்காது. கேன்டீன்ல வந்து சர்வ் பண்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல இந்த வேலை தான் இல்லாம அவங்க என்னென்னலாம் வேலை கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இன்ஹான்ஸ் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத மாசம் உங்க கைக்கு வரக்கூடிய சம்பளமே மினிமம் 25,000 மேல இருக்கும். ஏன்னா இது வந்து குரூப் சி லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னால மினிமம் 25,000 மேல இருக்கும். இதுல ப்ரொமோஷனும் கண்டிப்பா உண்டு. ப்ரொமோஷன் ஆக ஆக உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு வருஷமுமே வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 to 25 இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுல ஏஜ் ரிலாக்சேஷனும் உண்டு. இப்போ நம்ம டைரக்டா வந்து டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க 23/9/1999 அப்புறம் பிறந்தவங்களாகவும், 22/9/2006 முன்னால பிறந்தவங்களாகவும் இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்னா 23/9/96 அப்புறம் பிறந்தவங்களாகவும், 22/9/2006 முன்னால பிறந்தவங்களாகவும் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 23/9/94 அப்புறம் பிறந்தவங்களாகவும், 22/9/2006 முன்னால பிறந்தவங்களாகவும் இருக்கணும். இதுல நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே நான் என்ன ஸ்டார்டிங் இயர் சொல்லியிருக்கேனோ அதுல ஒரு 10 அதிகமா இருந்தாலும், அதாவது இப்போ நீங்க யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ்ல இருக்கீங்க, நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க 23/9/1989 அப்புறம் பிறந்தவங்களா இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 வந்து ரிலாக்சேஷன் உண்டு. ஸோ அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே வந்து 10 அதிகமா இருக்கிறவங்க பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. 10th நீங்க வந்து எவ்வளவு மார்க் வேணாலும் எடுத்துருக்கலாம், ஆனா நல்ல மார்க் எடுத்தவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 10th மார்க்கை வச்சு இதுல வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே 500 தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 500 தான் வந்து எக்ஸாம் எழுத போவீங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2 நடக்கும். அதுல 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 3, தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 1 வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஸோ இதுல அந்த 100 கொஸ்டின் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், ஜிகேல இருந்து 25 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின். ஸோ இது வந்து எஸ்எஸ்சியில இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தான், அதே சிலபஸ் தான்.
ஆனால் 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ டைம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் உங்களுக்கு டைமிங் தான் ப்ராப்ளம், நீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் டைமிங் தான் உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆனா இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா 10th கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். இவ்வளவு எடுத்திருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஏன்னா இதுல எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்களா, ரொம்ப நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறனால காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ நல்ல மார்க் எடுத்தவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃப்ரீயா தான் அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதுக்கான சிலபஸ் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே தான். பட் சிஜிஎல் லெவல்ல கொஸ்டின் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இது 10th குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் அப்படிங்கறனால சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ சிலபஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா தான், ஸோ மேத்ஸ்ல வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, பட் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நீங்க எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தா மட்டும் படிங்க, ஏன்னா இதுல உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ள எக்ஸாமே நடக்க போகுது அப்படின்னால நீங்க எல்லா சிலபஸையும் இப்போ படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது மாதிரி கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டு போனாலும் உங்களால செலக்ஷன் ஆக முடியாது. அதனால ஆல்ரெடி நீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஜிகே அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே எஸ்எஸ்சியில இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க வேண்டாம், அதுல எதையும் ஸ்கிப் பண்ணவும் வேண்டாம், அதுல இருக்கிறது அப்படியே இருக்க போகுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். ஸோ ஒரு ஃப்ரீயா ஒரு அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ண போறீங்க, பெர்மனண்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டிங். இதுல இருந்துகிட்டு நீங்க கண்டிப்பா வேற எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலரோட ஃபினான்சியல் கண்டிஷன் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. கொஞ்சம் டேலண்டடான ஆளா இருந்தாலுமே சீக்கிரம் ஒரு வேலைக்கு போனா ஃபேமிலியை வந்து பாத்துக்க முடியும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா ப்ரிப்பேர் பண்ணி இன்னொரு நல்ல எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.